Hi friends, so ellare eppadi irukinga? So last week vandu enala and weight loss series video vandu publish panna mudiyala ena vandu trip ku vandu plan pannadunala enala shoot panna mudiyala. So indha varam vandu na vandu shoot panirken, nareya perukku vandu adhu useful ah irukum nenikiren. So indha varamum ungalku breakfast, lunch and dinner option kodutiruken. So idhu vandu week 2 of weight loss series. So neenga vandu enakku vandu indha video la neenga solla vendiyad enna nu pathinga ungalku vandu இந்த மாதிரி ஒன் டேக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அப்படி போடுறது ஓகேயா, இல்லைன்னா ஒன் வீக்குக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை தனியாக போடணும், இல்லைன்னா ஒன் வீக்குக்குள்ள லஞ்சை தனியாக போடணும், ஒன் வீக்குக்குள்ள டின்னர் அந்த மாதிரி தனியாக ஒரு அஞ்சு ரெசிபி சேர்த்து போடுறது வந்து உங்களுக்கு வந்து ஓகேயா அப்படின்னு சொல்லுங்க. பட் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர். ஸோ வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு மீல் வந்து நீங்கள் ஹெவியாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னால் நான் வந்து அது பிளான் மாதிரி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்தியான மசாலா ஓட்ஸ். ஸோ யூஸ்வலாக ஓட்ஸ் வந்து நம்ம கஞ்சி மாதிரி வச்சு குடிப்போம், பால் ஊற்றி குடிப்போம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓட்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை வந்து இது வந்து பிடிக்கும், ஏன்னா வந்து இது கொஞ்சம் மசாலா தாராக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் ஜீரகம். ஓகே, ஸோ ஜீரகம் பொரியட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன், தக்காளி, கேரட், பச்சை மிளகா, பீன்ஸ் எல்லாமே பொடி ஈஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடப்போம். அந்த பச்சை வாடை போகணும், அதுக்கு வேண்டி வதக்கி விடுங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சு. ரொம்பவும் குழைய வச்சிடாதீங்க, அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஓட்ஸ் வந்து கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்குமா அதனால. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த மூணு தான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்பைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிடிக்கும்னா அந்த ஸ்பைஸ் கூட போட்டு பெரிய பெரிய ஓட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேகி டேஸ்ட் மேக்கர் இருக்குது தெரியுமா, அந்த மேகி கூட ஒரு மசாலா பேக்கெட் வரும்ல, அதை கூட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேகி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இந்த ஓட்ஸ் வந்து மேகி ஃப்ளேவரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு, கொஞ்சம் இதில் கிடக்கட்டும். இப்போ நான் ஓட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 1/2 கப்பு ஓட்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு கணக்கு, ஆனால் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு. ஸோ ஓட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஓட்ஸை வந்து இந்த மசாலாவில் நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுவும் கொஞ்சம் வந்து அந்த ஓட்ஸை வந்து டோஸ்டியாகும், நட்டியாகும். அந்த வறுத்த ஓட்ஸ் வந்து ஒரு வாசனை இருக்கும், அதனால் இந்த இதில் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்சுவலி அந்த ஆனியன் போடும்போதே கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து காலையில் அதை வந்து அரைக்கிறதுக்கு மடியாக இருந்துச்சு, அதனால் நான் போடலை. ஸோ கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஓட்ஸை ஒரு 2 மினிட்ஸ் நல்ல இந்த மசாலாவில் டோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ இந்த ஓட்ஸ் வறுத்தாச்சு, இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் சால்ட் தேவைக்கு தக்கன சால்ட் போட்டுருவோம். ஸோ இது வந்து குக் ஆகட்டும், இது ஒரு 2 இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்னால ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஓட்ஸ் போரேஜ் வந்து மசாலா ஓட்ஸ் வந்து குக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஓட்ஸ் மசாலா ஓட்ஸை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஓட்ஸ் கூட வந்து கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, அப்புறம் கொஞ்சம் லெமன் இருந்துச்சுன்னா லெமனை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு வேணால் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து லஞ்ச் பண்ண போறோம். லஞ்சுக்கு வந்து நான் ஒரு முக்காவாசி, இப்போ காலையில வந்து ஓட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும், அதுக்கப்புறம் நைட்டும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாட்டு வந்து ரை ஃபிளார்ல சப்பாத்தியும் பீட்ரூட் குருமாவும் பண்ண போறேன். ஸோ நைட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறதுனால லஞ்ச் வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கணும், அதே டைம் வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ லஞ்ச் டைம்ல அந்த வெயில் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கூலா வந்து சாப்பிட்றத விட குடிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஸ்மூதி மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து ஒரு இந்த ஸ்மூதி வந்து உங்களுக்கு வந்து ஃபைபர், மினரல்ஸ் எல்லாமே ரிச். ஏன்னா இதில் வந்து கீரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ பசலை கீரையே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பச்சை கீரை தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஸ்மூதியில் வந்து கீரை ஆட் பண்ணுறதுல உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ கீரையோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஸ்ட்ராபெரி, ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானா, ஒரு ஆப்பிள், ஒரு கை, அதாவது ஒரு கை ஒரு போர்ஷன். ஸோ நான் வந்து ரெண்டு கை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பேத்துக்குனால. ஓகே, ஸோ ஸ்ட்ராபெரி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இந்த மிக்சர் எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த டைப் ஆஃப் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி கையை வச்சு அதுக்குள்ளே ஒரு சீடு கிடக்கும், அந்த சீடை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் ஃபுல்லாக தான் போடுறோம், அப்போ வந்து உங்களுக்கு வந்து கசப்பு வந்துடும். மற்றபடி அந்த ஒரு மற்ற ஆரஞ்சு உண்டு தெரியுமா, இம்போர்ட்டட் வெரைட்டி, அதில் உங்களுக்கு வந்து சீடு இருக்காது. ஓகே, ஸோ அந்த சீடை ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு, இப்போ அந்த ஸ்டெம் எடுத்துட்ருக்கேன். கட்டிங் கூட நல்லா இருக்கேங்க ஒன்று லூலு இல்லை. அது எப்போவுமே இந்த பேம்பு கட்டிங் போர்டு வாங்கும்போது வந்து இந்த சைடில் இந்த எட்ஜ் இருக்குல்ல அது வச்சு வாங்கணும். ஏன்னா நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன், ரெண்டு மூணு கட்டிங் போர்டு வந்து நாளடைவில் அந்த அடி கிராக் விட்டு உடஞ்சி வந்துடும். அதனால இந்த கட்டிங் போர்டு 400 ஃபோர் ஃபிஃப்டியோ பார்த்தோன்னு வாங்கி இப்போ வாங்கினேன். ரொம்ப நாள் ஒன்றும் ஆகலை, நம்ம எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். ஐயோ இது ஏன் ஆப்பிள் இப்படி இருக்கு? ஸ்மூதி தானே, என்னடி சொல்லுவோம், குட் கேர்ள். ஆப்பிள் ப்ளீட் ஆயிருக்கு, மாவு ஆப்பிள். எனக்கு வந்து கிறிஸ்பி ஆப்பிள் தான் முடியும், ஆனால் மாவு ஆப்பிள் ஸ்மூதி இல்லை. ஸ்மூதிக்கெல்லாம் மாவு ஆப்பிள் வந்து தெரியாது நமக்கு, ஸ்மூதி பண்ணிடுறோம். வெறும் போல சாப்பிட இது நல்லா இருக்காது. ஆரஞ்சு வந்து போட்டேன், இப்ப வந்து ஸ்ட்ராபெரி, ஆப்பிள். இந்த ஆப்பிள் நல்ல ஸ்வீட்டாவே தான் இருக்கு. ஸோ பனானாலையும் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நம்ம வந்து சுகர் நான் எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. அதுக்கப்புறம் கீரை. ஸோ கீரையோட பெனிஃபிட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். அரைச்சு எடுத்துட்டு வரேன். ஸோ ஸ்மூதி ஃபுல்லாக நல்ல ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கப்பில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச். ஸோ இப்போ வந்து நான் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் பீட்ரூட் குருமாவும் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 7-8 பாதாம். ஓகே, இந்த மூணுத்தையும் இதை வந்து அரைச்சிருவோம். அப்புறம் நான் இன்னொரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் வச்சுருக்கேன், இதை வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம வதக்க போகிறோம். ஓகே, ஹோல் கறி நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் ஆயில், அதில் வந்து சோம்பு, ஒரு பீஸ் பட்டை. ஸோ இது வந்து கொஞ்சம் சிசில் ஆகட்டும். நான் வந்து ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச வாசனை இதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆனியன் போட போகிறோம். ஸோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆனியனை வந்து நம்ம ஒரு 4-5 minutes நல்லா சாட்டே பண்ணி விட போகிறோம். ஸோ ஆனியன் குக் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க.
ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஆனியன் குக் ஆகட்டும். ஸோ இப்போ நான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் வந்து தக்காளி, ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கிற டைம்லேயே நான் இதில் வந்து அரைச்ச வெங்காயம் தக்காளி பாதாம் வச்சு அரைச்சேன் தெரியுமா, அதையும் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த குருமா வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணாத குருமா. ஸோ இந்த குருமாவுக்கு வந்து திக்கனிங் வந்து அந்த பாதாம் பருப்பு தான், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி தான். ஓகே, அதனால் இதையும் போட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விட போகிறேன். அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும். ஸோ வதங்கி வரும்போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆனியன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுற போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா பவுடர். ஸோ ஸ்பைசஸ் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அதை. ஸோ ஒரு 30 செகண்ட் சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மசாலா பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை போட்டுருப்பேன். ஸோ பீட்ரூட்டை ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே வந்து பச்சை பட்டாணியும் போட்டுருப்பேன். ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மசாலாவில் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து தேவைக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மசாலாவில் வந்து பீட்ரூட்டை ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். ஓகே, ஸோ நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பீட்ரூட்டில் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் லிக்விடியாக தான் இருக்குது கிரேவி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு இருக்குது, அதனால திக்காகும். அதுவும் இல்லாமல் பீட்ரூட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒரு 6 விசில் வைப்பேன் நான். ஸோ 6 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்து உப்பு ஏதாவது என்ன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மூடி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நான் அந்த பீட்ரூட் கறிக்கு கூட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு சப்பாத்தி பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்தி வந்து என்ன சப்பாத்தின்னு பார்த்தீங்கன்னா ரை ஃப்ளார் சப்பாத்தி. ஸோ ரை ஃப்ளார் வந்து புதுசாக இருக்குது நிறைய பேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தான் நான் யூஸ் பண்ணுறது. கோர்ஸ் டார்க் ரை ஃப்ளார். ஸோ இந்த ரை ஃப்ளார் வந்து ரொம்ப 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 உடம்புக்கு ஹெல்தியானது. இதில் வந்து நம்ம நார்மல் மைதா, கோதுமை மாவு எல்லாத்தையும் விட அதிக அமௌண்ட் ஃபைபர் இருக்குது, லெஸ் ஃபேட் இருக்குது. அதனால இது வந்து ரொம்ப ஹெல்தி. அதுவும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து உடம்புல அந்த சுகர் வந்து யூஸ்வலாக ப்ரெட்டெல்லாம் சாப்பிடும்போது டக்குன்னு போய் உடம்புல வந்து சுகர் வந்து சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து லோவாட்டு தான் இது பண்ணும். அதனால இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்களோட டாக்டர்கிட்ட. பட் இது வந்து ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த். ஸோ இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ யூஸ்வலாக இதில் வந்து க்ளூட்டன் அந்தளவுக்கு இல்லாததுனால நமக்கு வந்து சப்பாத்தி போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ சப்பாத்தி போட வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இதை இன்க்ளூட் பண்ணிக்கணும் டயட்டில் அப்படிங்கிறதுனால நான் வந்து கோதுமை மாவு கூட ஒரு இப்போ 2 கப்பு கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி போடுறேன்னா ஒரு 1/2 கப் இந்த ரை ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து சவர்டோ ப்ரெட்டுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ட்டியானது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரை ஃப்ளார் வச்சு இன்னும் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்டில் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு சவர்டோ ப்ரெட் கூட எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து 1/2 கப் எடுத்துக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து ராகி மாவு இருக்குல்ல அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து 1/2 கப் ரை ஃப்ளார். ஓகே, அதுக்கப்புறம் சால்ட்டு. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபைபர் கூடுதலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஒரு சப்பாத்தி இல்லைனா 2 சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். யூஸ்வலாக நார்மல் சப்பாத்தியை விட இந்த ஓட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா டயட்டில் இருக்கும்போது நம்ம வந்து 1-2 தான் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி நீட் பண்ணிடலாம். ஆமா, அந்த கபோர்டில் இருக்கும் பாரு, கிராக்கரி யூனிட்ல இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம சப்பாத்தி வந்து நான் சாஃப்டாக நல்ல பிசைஞ்சாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நான் மூடி வச்சிட போகிறேன். எப்போ தேவையோ ஒரு அரை மணிக்கு ஊறினா போதும், சாஃப்ட் சப்பாத்தி வரும் உங்களுக்கு. ஸோ நல்ல, அதாவது சப்பாத்தி வந்து சாஃப்டாக வர்றதுக்கு டிப் வந்து இதுதான், நிறைய அதாவது தேவையான அளவு தண்ணி விடணும், மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும், 5 நிமிஷம் போல் நல்ல நீட் பண்ணணும், அரை மணிக்கு ஊற விடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி போட்டால் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதை பண்ணி காமிக்கிறேன். சரி பாருங்க, நான் சப்பாத்தி அந்த குருமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 விசில் வச்சு எடுத்தேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பீட்ரூட் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ குக் ஆகிடுச்சு, கிரேவியும் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ நம்மளோட பீட்ரூட் கறி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டின்னர், நம்மளோட ரை சப்பாத்தி பீட்ரூட் குருமா, அதுக்கப்புறம் கேரட் ஆனியன் டொமேட்டோ சாலட். ஸோ நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கும்பர் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது.